ஹாய் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வாடகை வீடு பார்க்க வர்றாரு அந்த வாடகை வீடை காத்திக்கிட்டு இருக்கிற புரோக்கரோ சார் இது செம்மையான வீடு சார் சூப்பரான வீடு ராசியான வீடு ரொம்ப மங்களகரமான வீடுன்னு பயங்கரமாக பேசிக்கிட்டே மாடியில் இருக்கிற வீட்டை கட்டுறாரு இதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தங்க குடியிருந்தாங்க காலி பண்ணவே மனசு இல்லாமல் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்களேன் அவ்வளவு அருமையான வீடு கீழே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் குடியிருக்காரு பழகருக்கு பாசமான ஒரு சார் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க பேசி முடிச்சிடலான்ட்டு ஹீரோவை கேட்க எதா இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பேசுவன்ட்டு ஹீரோ இன்னும் கேட்க

உடஞ்சு போன டேப்பர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு புதுசு வாங்க கூட மனசு இல்ல சிம்பாலிகா டெக்னாலஜி என்னதான் அப்டேட் ஆனாலும் பழசியை வச்சு பதம் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்மளால வீட்டம்மாக்கு ஒரே வருத்தம் ரொம்ப பிசினாரியா இருக்காரு ஏன்னா பொண்ணு பெத்து தாருவாருங்க கல்யாணம் பண்ணணும் வீட்டுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கிட்டே வராரு இத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி வீட்டம்மா புலம்புறாங்க வந்தவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப சகஜமா பழகிறாரு நம்ம ஆபிசர் ஹீரோ ஆபிசர் கிட்ட பேசிக்கிட்டே செவுத்த பார்த்தா எக்கச்சக்கமான பழைய போட்டோ டவுன் பஞ்சாயத்துல முப்பத்தி அஞ்சு வருஷத்தை செம்மையா பண்ணிட்டாரு சொல்லிருங்க பொண்ணாட போத்தி கௌரவிச்சிருக்காங்க நம்ம ஆபீசர் இந்த ஏரியால ஆபீசர் பத்து வருஷமா குடியிருக்காரு சரி இந்த உபசரிப்புகள் எல்லாமே ஏத்துக்கிட்டு மேல் வீட்டுக்கு வந்தோம்னா ஹீரோ பொருட்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது ஹீரோ ஹீரோயின் லவ் மேரேஜ் வீட்ல ஒரு பையனை பாத்துருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ தான் வேணும் ஹீரோயின் கிளம்பி வந்துட்டாங்க அதுல பாருங்க ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை பேசிக்கிறதே இல்ல பட் ஹீரோடைய அம்மா மட்டும் யாருக்குமே தெரியாம அப்பப்போ அப்போ போன் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கங்களேன் அடுத்த நாள் காலையிலங்க பழைய ஸ்பிளண்டர் பைக்கை முடிச்சு முதிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சாபா ஆபிசர் அப்படி பாருங்க வீட்டுக்கு வெளியில இஸ்திரி போடுற ஒரு ரெண்டு மூட்டைய செவுத்து மேல வச்சுட்டாரு செவுத்து மேல துணி எல்லாம் வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிட்டா பேசிடுறாரு நம்ம ஆபிசர் அப்போ நம்ம ஹீரோ நேரம் போய் ஆபிஸ் கேபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டூ வீலர் வச்சுக்கலையான் கேக்குறாரு ஆபிசர் இல்லங்க பிக்கப் டிராபுக்கு கேப் இருக்குது டூ வீலர் பெருசா தேவைப்படலன்னு சொல்லிக்கிட்டே நேரம் கேப்ல ஏறி போறாரு ஹீரோ அப்படி பாருங்க ஆபிசரோட ஒய்ஃபோட தம்பி வரார் அவரும் ஒரு டெண்டருக்கு அப்ளை பண்ணிருப்பாரு ஆனா அவருக்கு கிடைக்கலையேன்னு வந்த கரெக்ட் அமௌண்ட் போட்டவங்களுக்கு டெண்டர் போயிருக்கு மத்தபடி எதுவும் சொல்றதுக்கு இல்ல பாருங்க பொண்ணு காலேஜ்ல டிராப் பண்றதுக்காக ஆஃபீஸ்க்காக கூட்டிகிட்டு ஆஃபீஸர் கிளம்பிட்டாரு நேரம் ஆஃபீஸ் போக அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு ரூல்ஸ் தான் ரூல் சைடுல இந்த ஒரு லஞ்சமும் வாங்க மாட்டாரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு அவருக்கு கீழ வேலை செய்யறவரு கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் டேட் எல்லாம் ஃபில் அப் பண்ணாமா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே அவர்கிட்ட பேனா கூட இல்லங்கறத நாசூக்கா சுட்டி இது இவரு ஒரு பழைய பேனாவை கொடுக்குறார் ஃபில் அப் பண்ண பிறகு அந்த பேனாவையும் திருப்பி வாங்கிட்டார் இப்படி ஸ்ட்ரிக்டான பிசினாரி தான் நம்ம ஆஃபீஸர் ஹீரோ அந்த ஆபீஸ்க்கு புதுசா போறாரு புது டீம் எல்லாம் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே வாழ்க்கை ஜாலியா போகுதுங்க கீழ் வீட்டு மேல் வீட்டு உறவு சூப்பர் சூப்பரா இருக்குங்க ரெண்டு பேரும் மேலயும் கீழே மாத்தி மாத்தி வந்து ஒருத்தர் வீட்ல ஒருத்தர் விருந்து போட்டு சாப்பிட்டுறாங்க இப்படி வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்க மேல் வீட்டுல எல்லா பொருளுமே இருக்குது ஆபீசரோட வீட்டமா லைட்டா ஆபீசர் வந்து கேக்குறாங்க இங்க இப்படி தான் சிடுமூடியா போயிட்டு நம்ம ஆபீசரா அப்படியே வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுற ஒரு நாள் ஹாஸ்பிடல் செக்கப் போறக்காக கேப் புக் பண்றாரு அப்போன்னு பாருங்க கேப் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி வர முடியல சோ வேற வழியே இல்லாம ஹீரோயின் ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போறாரு கொஞ்சம் ஹீரோயினுக்கு சிரமமா தான் இருக்குதுங்க ஹாஸ்பிடல் போக ஹீரோயினுடைய ஹெல்த் பக்காவா இருக்குது இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பு

வந்து புரி뽀ர பதில் சொல்றாங்க கஞ்சி கூல எல்லாம் குடிக்கல என்னால என்ன லெவலா முடியும் அப்படின்னு ஒரே வாட்டியில முடிச்சு நேரா ஆபீஸ் கிளம்ப பேக் இதெல்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா கார் வாங்குனதுக்கு அடுத்த நாள் காலையில நேரா நம்ம ஆபீசர் வெளிய வர எதிரில்ல இருக்கறவங்க எல்லாம் ஆபீசரோட கார்னு நினைச்சுக்கறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் இதுக்கு இடுக்னே பாரு போல சூப்பர் சார் கார் வாங்கிட்டீங்க அடிக்கிற வெயிலுக்கு helmet போட்டு பைக்ல போறதே ச்சே ச்சே கார்தான் சார் பெஸ்ட்னு பெருமையா பேச ஹ istri காரர் மானத்து அட கார் இல்லடா பா மேல் வீட்டு காரர் வாங்குறாரு ன்றது நம்ம ஆபீசர் சொல்ல வந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி முண்டி அடிச்சுட்டு ஒரு இன்சல்ட் தோகையா பண்ணிட்டார் மெதுவா கார்ல படாம பைக் வெளிய எடுத்து நிக்க நேரம் பாபிசரோட பொண்ணு ஓடியாந்து கார்ல இருக்க கண்ணாடியை பார்த்து தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கியூட்டா வந்து அப்பாவோட பைக்ல ஏறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சு ஆறு வாருக்கு அந்த பல்த்தி கார் எல்லாம் ரொம்ப மொக்க சார் பெட்ரோல் விக்கிற வரைக்கும் டிராபிக்ல அப்படியே மைசா பூந்து போயிடலாம் பைக் தான் பெஸ்ட் இப்போ நேரம் ஆபீஸ் போக நம்ம ஆளுங்க லிஸ்டா போறாங்க கார் வாங்குறது பிரச்சனை இல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணனும் சர்வீஸ் பண்ணனும் ஸ்பீடு கூடாது ஆடு அப்படி இது இப்படி எக்கச்சக்கம்

ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் முட்டிக்கிட்டாங்க நைட்டு ரெண்டு பேரும் பார்க் பண்ணும்போது ஹீரோவே வாண்டடா கூப்பிட்டு சாரி கேட்டு ஏதோ காலையில டென்ஷன்ல பேசிட்டேன்னு சொல்ல அவரும் ஆபீசரும் நானும் கொஞ்சம் டென்ஷன்ல பேசிட்டு இறங்கி வராரு சரி வாங்க டென்ஷனை குறை போன்ற ரெண்டு பேரும் ஒரு பெக்கு போட ரெண்டு பேரும் நிறைய மனசு விட்டு பேசிக்கிறாங்க என்னன்னா நீங்களும் கார் வாங்கிருங்களேன் ஹீரோ கேட்க கார் எல்லாம் வேணாம்ப்பா ஆடம்பரமான விஷயம் பொண்ணை பெற்றிருக்கேன் எக்கச்சக்கமான செலவாகும் அவர் அவருடைய நியாயத்தை பேசுறாரு இஎம்ஐ வாங்கினாலும் பரவாயில்ல என் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் வாங்கி தருவேன்ட்டு ஹீரோ இவர் பக்கத்து நியாயத்தை பேசுறாரு அப்படியே பேசிக்கிட்டே போக என் கல்யாணம் கூட சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ஆச்சு சிம்பிளாக பண்ணலாம்லன்னு பேச இவருக்கு கோவம் வந்துருச்சு ஏன் பொண்ணோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் மேரேஜ்ல பண்ண சொல்றேன் கோவிச்சுக்கிட்டு வயசுக்கு சம்பந்தம் இல்லாமல் உட்காந்து தண்ணி அடிச்சதுல என்னைய சொல்லணும்னு கோவிச்சு போயிடுறாரு மறுபடியும் இந்த கேப்ல அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸரோட ஒய்ஃபோட தம்பி வந்துட்டு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுங்கிற மாதிரி சிபாஸ் பண்ண சொல்லி கேட்பாரு ஆனால் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் இல்லை அதனால அதெல்லாம் முடியாதுன்னு ஆஃபீஸரோட ஒய்ஃப் சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில இருந்து பாருங்க ஆஃபீஸர் வீட்டில் மிக்சி ரிப்பேர் ஏதாச்சும் புது மிக்ஸி வாங்கி கொடுங்களேன்னு ஒய்ஃப் கேட்க நோ நவர் இதை ஏன் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி பேசுறாரு வச்சு கம்பேர் பண்றாங்க தூக்கி போட்டு அந்த மிக்ஸி பாக்ஸ உடச்சிடுறார் அப்போ ஹீரோ கொஞ்சம் காரை ஒரு மாதிரி நிறுத்தி இருக்க மேல போய் கார் எடுக்க சொல்றாரு ஹீரோ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு கோபமா சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து கீழ பாக்க நம்ம ஆபீசர் நடந்தே ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு நைட்டு வந்து பாக்க இல்ல பைக் மட்டும் தான் இருக்குது சோ பைக்க நடுவு வீட்டுல நிறுத்திட்டு போயிட்டாரு நம்ம ஆபீசர் இப்போ நைட்டு பத்தே கால்க்கு மேல ஹீரோ வந்து பாக்க நடுவு வீட்டுல பைக் நிக்குது ஹீரோ பத்தே கால்க்கு மேல ஒரு இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பைக்க ஓரமா பார்க் பண்ணி கார நிறுத்திட்டு போயிடுறாரு அப்போன்னு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பழைய பைக்கு பாருங்க சைடு ஸ்டாண்ட் விலகி பைக்கு கீழ சாஞ்சிருச்சு இத காலையில ஆபிசர் பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு ஃபர்ஸ்ட் ஹீரோ சைலண்டா பேசுறாரு அதுக்கப்புறம் இவரு ஓவரா பேச அவரு ஓவரா பேச ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தத பேசிக்கிறாங்க நைட் ஹவுஸ் ஓனர் வந்து பஞ்சாயத்து பண்றாரு பத்து வருஷம் இப்படி ஒரு பிரச்சனையை அவர் கொண்டு வந்ததே இல்ல அவரு பஞ்சாயத்து பேச வந்துட்டு ஃபைனலா என்ன சொல்றாருன்னா டூ வீலருக்கு உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு இடம் கார கொஞ்சம் அவர் கொஞ்சம் வசதியா நிறுத்திக்கிது நீங்க ஓரமா நிறுத்திங்கன்னு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு போகும்போது தனக்கு நிறைய வேலை இருக்குது இனிமேல் இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் பண்ணீங்கன்னா வேற வீடு பாத்துக்கங்க ஒரு டிஸ்கிளைமர் போட்டுட்டே போயிடுறாரு இது நம்ம ஆபிசருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையிலேயே நேரா கார் ஷோரூம் போய் எட்டு லட்சத்துக்கு மேல ஒரு வண்டியை காட்டு ரெடி கேஷ் தரேன் இன்னைக்கே வண்டி வேணுங்கிற மாதிரி உடனே காசு கொடுத்து ஒரு வண்டியை வாங்கிட்டு வந்து வீட்டுல நிறுத்திட்டார் இதை பார்த்துட்டு ஆபீசரோட பொண்ணுக்கு ஒரே ஜாலி தங்க வீட்டுக்கு கார் வந்துருச்சு ஆனா ஆபீசரோட வீட்டம்மா இருக்காங்க பாத்தீங்களா ஒரு மிக்ஸி வாங்கி தர சொன்னா அதெல்லாம் வாங்கி தர துப்பு இல்ல இப்ப சட்னி அந்தாலும் மண்டையில இறங்குறது ஈகோவை வச்சுட்டு ஒரு காரை வாங்கிட்டு வந்திருக்காரு கேவலமா கழிவு ஊத்துறாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு ஆஹா ஓஹோன்ட்டு ஓவரா உசுப்பேத்தி ஊடுறாரு வேற வழி இல்லாம ஹீரோ தன்னுடைய காரை வெளியே பார்க் பண்றாரு

காரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திற வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ வெளியவே நிறுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் என்னன்னா பக்கத்து தெருவில் ஒரு வீட்ல இடம் ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சுன்னு அவங்க வீட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு அப்புறம் அந்த ஓனர் கண்ணா பின்னாது பேசுறாரு சோ பயங்கரமா பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா மத்தியானமே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ ஓ ஆபிசர் வெளியவே காரை நிறுத்திட்டாரு இப்போ அடுத்த நாள் காலையில யாரு முதல்ல இடத்தை பிடிக்க போறாங்கன்னு பாக்க மத்தியானமே ரெண்டு பேரும் அவசர அவசரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாங்க நேரா ஈக்குவலா வந்து வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க ஆபீசர் ஆடு நடிக்க ஆபீசர் அம்மா வந்து நேரம் கதவை

இந்த பிரச்சனைல நீ தலையிடாதன்னு சொல்லி அவரு விளக்கிய வச்சிடறாரு ஆபிசர் இப்போ ஹீரோயின் வெளிய ஷாப்பிங் கூப்பிட ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு வருத்துமான்னு ஹீரோ நாசூக்கா கேக்குறாரு எனக்காகத்தான் கார் வாங்கினு ஒருத்தன் பெருமையா பேசினானே செல்லம் உன் முகத்தை காத்துன்னு கார் துப்பிட்டு போயிட்டாங்க ஒழுங்கா நம்ம கார் எடுக்கிறதா இருந்த எடு இல்ல எனக்கு ஷாப்பிங்கே வேணாம் ஹீரோயின் கோச்சுக்க காலையில வேணும்னே மோட்டர் ரிப்பேர் பண்ணி விடுறாரு நம்ம ஆபிசர் அப்போ காரை வெளிய எடுத்தாட்டான் உள்ள இருக்கிற அந்த தொட்டியை ஓபன் பண்ணி மோட்டார ரிப்பேர் பண்ண முடியும் சோ வேற வழியே இல்லாம ஹீரோ காரை வெளியே எடுத்து நிக்க ஆபிஸ் கேப் வருது ஹீரோ அந்த கேப் எனக்கு வேணான்னு அனுப்பி

சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திங்கன்னா நிறைய காட்டுங்க அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா தான் நம்ம பட படன்னு போற வீடியோவை நீங்க கட கடன்னு பார்க்க முடியும் சோ தவறாம பண்ணிக்கங்க இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஹவுஸ் ஓனர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போடுறாரு செட் ஆகலன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு திட்ட ஹீரோயின் ஹீரோ திட்டுறாங்க என்ன இருந்தாலும் வயசானவரை கை வச்சது ரொம்ப ரொம்ப தப்புன்ட்டு இப்போ ஆபீஸ் போக அங்கேயும் பயங்கரமான திட்டு ஏன்னா டைமுக்கு வராதங்காத்தி ஒரு ப்ராஜெக்ட்ட டெமோ காமிக்க முடியல சோ ஆபீஸ்லயும் பயங்கரமான திட்டு இங்க ஆபீசர் அவருடைய வீட்டுல பயங்கரமா இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்துன அவனை பழி வாங்காம விட மாட்டேங்கிற டென்ஷன்ல உட்காந்துருக்க ஒய்ஃபோட தம்பி ஓவரா உசுபேத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆபீஸரோட விட்டம்மாக்கும் ஹீரோ மேல டென்ஷன் ஏதாச்சும் பழி வாங்கியே தீரணும்னு இருக்காங்க ஆனா ஆபீஸரோட பொண்ணு மட்டும் ஹீரோ மேலயும் தப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சு விட்றலாம் ஓவரால யோசிக்காதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் காம்ப்ரமைஸுக்கு இறங்கவே மாட்டேங்குறாங்க இஃதா சாக்குன்னுட்டு ஆபீசருக்கு அவருடைய மச்சான் அதாங்க ஒய்ஃபோட தம்பி ஒரு யோசனையும் சொல்றாரு கட் பண்ண இப்போ ஹீரோ நேரா ஹீரோயின வந்து பாக்க அவங்க கொஞ்சம் கடுப்பாவே இருக்காங்க சரி உனக்கு என்ன வீட்டு தானே மாத்தணும் இப்பவே வீட மாத்திரன்ட்டு ஆன்லைன்ல போய் அப்பார்ட்மெண்ட் பாக்குதா அப்படி இப்படின்னு கேட்க நல்ல பால்கனி வச்ச வீடா பாக்க சொல்றாங்க இப்படி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து ஹீரோவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு அங்க போய் பாக்க ஆபிசர் அவர் மச்சாங்க கூட உட்காந்துருக்காரு அப்ப போலீஸ்காரர் அவரோட பொண்ணை வர சொல்றாங்க இதோ பாருங்க பிரச்சனை அவருக்கும் எனக்கும் தான் பொண்ணெல்லாம் ஏங்க சாட்சிக்கு கூப்பிடுறீங்கன்னு ஹீரோ கேட்க மிரட்டி ஹீரோவை உட்கார வச்சுட்டு பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணுட்ட தப்பா நடந்துகிட்டாருட்டு ஹீரோ மேல கேஸ் கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம பயங்கரமா அழுகுது இதை கேட்டு ஹீரோனால மேல ஏத்துக்கவே முடியல ஒரு மாதிரி ஷாக்ல ஏனிக்கிறாரு என்ன நடந்ததுன்னு போலீஸ் கேட்க ஏழு மணிக்கு மேல துணி காய போட போன பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்காரு ஆபீசர் சொல்றாரு நல்ல வேலை நான் அங்க போன காத்தி காப்பாத்திட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு சின்னதா ஒரு பிளாஷ் பேக் இந்த மாதிரின்னு சொல்லி பொண்ணு கிட்ட சொல்ல வர வரமாட்டேங்கிறாங்க ஆனா அப்பா எனக்காக பண்ணுட்டு ஆபீசர் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூடி தந்திருக்காரு இப்படி எல்லாம் கேஸ் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச காத்தி ஆபீசரோட ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அடிச்சுட்டா இருந்தாலும் கேஸ் கொடுக்க போனீங்க அங்க போய் இப்படி ஒரு கேஸ் கொடுத்திருக்கீங்களே சொல்லி அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க இப்போ ஹீரோவா பயங்கரமா லாக் அப் உட்கார வச்சிடறாங்க ஆனா எஃப் போல ஏதாச்சும் லாயர் இருந்தா கூடிட்டு வந்து பேசுங்கன்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்ல நேரா ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடியது ஆஃபீஸர்க்கிட்டயே போய் பயங்கரமா கெஞ்சுறாங்க ஆனா அவர் இறங்கி வரவே மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாம இதை விட ஹீரோவ பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறன்னு திட்டி அனுப்பிடுறாரு ஆனா பாருங்க அடுத்த நாள் காலையில ஆபீசரோட பொண்ணே நேரா போய் கேஸ வாபஸ் வாங்க ஹீரோவ அங்க இருந்து விட்டுறாங்க இப்ப வீட்டுக்கு கூடியிட்டு வராங்க வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு மச்சான் பயங்கரமா வாய் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா ஆபீசரோட ஒய்ஃப் அவங்களோட தம்பியை பயங்கரமா திட்டுறாங்க இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்களோட பொண்ணு இப்படி சொல்லி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அது ஹீரோ அமைதியா ஒய்ஃபோட மாடிக்கு போறாரு ஆனா மச்சான் ஓவரா வாய் பேசிக்கிட்டே இருக்கு அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் இப்ப ஹவுஸ் ஓனர் வராரு அங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பயங்கரமா தப்பா சொல்றாங்க ஏன்னா எங்க வீட்லயும் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க இவர வீட்டுல வச்சிருக்காருங்க வெளிய அனுப்புங்க ಅಂತ பேச அங்க ஹிஸ்டரி போறவர் ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுறார் ஏன்னா வாக்கிங் போரண்டிங் இருக்கிற வயசானவங்க எல்லாம் எந்தெந்த ஏங்கில் என்னென்ன வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் பேச ஆரம்பிச்ச பிரச்சனையாக கேவலப்பட்டுவீங்க பாத்துக்கேன் அவர் பேச ஹவுஸ் ஓனர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் இத பாருப்பா தம்பி நீ தப்பு பண்ணிருக்கியா இல்ல இல்லையான்னு தெரியாது தெரியாம உன்ன பத்தி தப்பா பேசிடக்கூடாது ஆனா போலீஸ் கேஸ் ஆன பிறகு நீங்க இருக்க வேணா உன்னோட பிரச்சனையை பார்த்துட்டு ஏன் வேலையை விட்டுட்டு வர முடியல நீ வீட்டை காலி பண்ணி கெண்டு போயிடுறாரு ஆனா பாருங்க நம்மால் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்காரு மைண்ட்ல எல்லாம் என்னமோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குது ஹீரோனால சரியா ட்ரெஸ் கூட பண்ணிக்க முடியல சோ ஹீரோ நேரா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அதை ஒளிஞ்சிருந்து பார்த்து சந்தோஷத்திலேயே ஆபீசரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு ஆனா நம்ம நம்மாலும் ஆபீஸ் போகாம ஆபீசரையே ஃபாலோ பண்றாரு ஆபீசரோட ஆபீஸுக்கு போய் ரெண்டு மூணு நாள் அவர் என்னென்ன பண்றாருன்னு பக்கத்துல ஒரு தீ கடையில் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காரு நைட்டு வீட்டுல சாப்பாடு தாக்கி ஆபீசரோட பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க பக்கத்துல ஆபீசர் வந்து உட்கார்ந்ததும் கோவத்துல கை கழுவி தெரிஞ்சிருச்சு போயிட்டு என்ன தனியா விடுங்க யாருமே என் பேசாதீங்கன்னு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க சோ ஆபீசர் பண்ண விஷயம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு இதுல இருந்தே தெளிவா தெரியுதுங்க சோ காலையில நேரம் ஹீரோயின் வந்து பார்த்த ஆபீசரோ எனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் பிரச்சனை மத்தபடி ஓ மேல எல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு நீங்க வேற வீடு பாத்துக்குங்க அதான் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லது நமக்கும் நல்லது இதுக்கும் மேல நம்ம ரெண்டு ஃபேமிலி ஒட்டுக்கா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தோணுதுன்னு அப்படியே போயிடும் போயிடுறாரு இப்போ ஆபீசர் ஆபீஸ் போக நேரா ஹீரோ ஆபீஸ்க்கு வராரு ஹீரோவ பார்த்ததும் அசிஸ்டன்ட் குப்து நான் கொஞ்சம் தனியா பேசணும் சோ கதவை சாத்திட்டு போன்ட்டு சொல்றாரு ஆபீசர் கதவை சாத்திட்டு போக ஹீரோ நேர ஆபீசர் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப நாளா எனக்கு தூக்கமே இல்லைங்க இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் ஆனா எனக்கு நீங்க நிறைய பண்ணிட்டீங்க பாருங்க ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி மறட்டுறாரு ஆனா ஆபீசர் என்ன சொல்றாருன்னா இது கவர்மெண்ட் ஆபீஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆபீஸ்ல என்ன ஏதாச்சும் பண்ணிட்டு நீ வெளியே போயிருவியான்னு தெனாவத்தா கேட்க சிரிச்சுக்கிட்டே ஹீரோ எந்திரிச்சு போறாரு ஆபீசர் அப்படியே சைன் எல்லாம் போதுக்கு இல்ல டஸ்பின்ல குனிஞ்சு பார்க்க ங்க ஒரு கவர் மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணா எக்கச்சக்கமான பணம் நம்மால என்ன பண்ணிர்கறதா உள்ள வந்து ஒரு பேக்கை வச்சு துக்காருவார் அந்த பேக்கை எடுக்கிற சாக்குல குனிஞ்சு அந்த பேக்ல இருந்து ஒரு கவர் எடுத்து ஆபீசரோட டஸ்ட்பின்ல அவருக்கே தெரியாம போடுட்டு போயிடுறாரு இறறாரு பாருங்க ஆஃபீஸர் பதட்டமாகி அந்த பணத்தை எல்லாம் பேக்கெட்ல போட்டுட்டு வெளியே கலம்லாம்ல வந்து பாக்க அங்க விஜிலன்ஸ் வராங்க சோ பதத்தோட திரும்பி அவருடைய ரூமுக்கு போறாங்க அங்க ரூமுக்கு வந்து உங்களுடைய கேபினத்தை செக் பண்ணணும்னு சொல்ல பயங்கரமா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க தெரியும் பணம் இல்ல என்ன ஆச்சுன்னா அன்னைக்கே அந்த ஏரியால ஷடவுங்ங்க சோ பணத்தை எல்லாமே அவர் தலைக்கு மேல இருக்கிற ஃபேன் மேல வச்சறாரு ஸ்விட்ச் போட்டாலும் அந்த ஃபேன் ஓடல ஏன்னா கரண்ட் இல்ல சோ விஜிலன்ஸ் தேடிக்கிட்டே இருக்க நேரம் தண்ணி குடிக்கிற சாக்குல தண்ணி குடிக்கிற மாதிரி பக்கத்துல போய் ஆபீசர் தன்னுடைய தலைய வச்சே ஃபேன் சுவிச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுறாரு யாருமே கவனிக்காத வகையில இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டாங்க விஜிலன்ஸ் கிளம்பும் போது கரண்ட் வருது நேரம் அசிஸ்டன்ட் வந்து ஃபேனை போட ஆபீசரை புகழ்ந்து விஜிலன்ஸ் காரங்க பேசிக்கிட்டே இருக்க மேல இருந்து பணம் அப்படியே மலையா கொட்டுது சோ அரெஸ்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க நியூஸ் ஆக வருது அந்த நியூஸ பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவா பயங்கரமா திட்டுறாங்க ஏன்னா ஆபீசர் ரொம்ப நல்ல ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க சொல்ல நம்ம வெளியே போலான்னு உட்காந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா என்ன நடந்தாலும் நான் வெளியே போக மாட்டேன் இந்த வீட்டுல தான் இருப்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு ஹீரோ நைட்டு ஆபீசர் வீட்டுக்கு வராரு அவமானத்துல என்ன பண்றதுனே தெரியாம எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கார் தூள் செல்லம் எடுத்துட்டு போய் யாருமே நோட் பண்ணாத வகையில ஹீரோவோட காரோட ஃப்ரண்ட் டயர் இருக்கும் பாத்தீங்களா அந்த டயரோட நட்டு போல்ட் எல்லாமே கலத்திடுறாரு பட் வயசானவர்கள் கொஞ்சம் நெலிஞ்சு நெளிஞ்சு கலத்த ஹீரோவோட கார் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது சோத பார்த்து ஹீரோ அங்க வராரு ஹீரோக்கே தெரியாம அவர் பதுங்கிடுறாரு ஆபீசர் அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் வராரு யாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்க எதிர்த்து வீட்டுல இருக்க கார் அலாரம் அடிச்சதுன்னு தோந்த மத்தபடி எதுவுமே இல்லன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் மேல போயிடுறாரு போலீஸ் யூத்தன் பொத்து அந்த பக்கம் போயிடுறாரு இப்போ ஃப்ரண்ட் டயர்ல இருக்கிற போல்ட் எல்லாமே லூஸ் வச்சுட்டு நேரா ஆபிசர் போய் படுத்து தூங்கிடுறாரு காலையில இருந்துருச்சா ஹீரோயின் கேப் புக் பண்ணி செக்கப் போக பாக்குறாங்க கேப் இதுக்கு நானே ஒன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது ஹீரோயின் ஏத்திட்டு கார்ல கிளம்புறாரு இத பார்த்து ஆபிசருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு இப்போ ஹீரோயின் பேசாமையே கார்ல போறாங்க நம்ம மாலியதனமோ ட்ரை பண்றாரு ஆனா அப்பன்னு பாருங்க போல்ட் கலந்து விழ நேர லாரி கிட்ட போய் கார் நிக்குது ஆனா யாருக்கும் எதுவுமே ஆகல அப்போ ஹீரோயின் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அந்த நேரத்துல ஹீரோக்கு நேரம் கார் கம்பெனி அந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்து கூப்பிடுறாங்க நீங்களே என்னைக்காச்சும் டயர் கழுத்திருக்கீங்களா இல்ல ஏதாச்சும் பஞ்சர் சொல்லி டயர் கழுத்துனவங்க கொஞ்சம் அறகுறையா போல்து அதனால தான் டயர் கலந்து போயிருச்சுங்கிற மாதிரி அவரு ஒரு இதை கொடுக்க நேரம் ஹீரோ யோசிச்சு பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி ஆட்டோல ஹீரோ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பக்கத்துல கிரிக்கெட் விளையாடுற பசங்க கிட்ட இருந்து பேட் எடுத்து பயங்கரமா ஆபிசரோட கார் அடிச்சு உடச்சு வயசுக்கு மரியாதை கொடுத்த ஒரே தான் உங்க கார் உடைக்கிறேன் இல்லன்னா இது எல்லா அடியும் உங்க மேல விழுகணும்னு சொல்லி ஆபிசர் வீட்ல இந்த விஷயத்தை சொல்றாரு ஆனா அப்பவும் ஆபிசர் பாருங்க ஒரு மாதிரி

ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் இருக்காங்க அந்த பக்கம் ஹீரோயின் அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் ஆபீசர் அட்மிட் பண்ணிருக்காங்க ஆபீசரோட வைஃப் ஹீரோவை பயங்கரமா சத்தம் போடுறாங்க இப்படித்தான் அடிப்பீங்களா ஆனா ஆபீசர் என்ன சொல்றாருன்னா இருபத்தெட்டு வயசு பையன் அவருக்கு அப்படி கோவம் வரும் நான் அறுபது வயசு பையன் எனக்கே இவ்வளவு கோவம் வந்து இருந்துச்சு என்ன பண்ண ஏதோ எல்லாம் நடந்து நடந்துருச்சு அவரு அவர் பாத்துக்கு பேசுறாரு கட் பண்ணா வீட்டு புரோக்கர் நேரா அடுத்த கிளைந்து வந்து இங்க தங்கி இருந்தவங்க வீட்டு விட்டு போக மானசே இல்லாம காலி பண்ணிருக்காங்க சூப்பரான வீடு இன்னொருத்தருக்கு காட்டுறாங்க ஆக மொத்தம் திருந்தவே மாத்தல நினைக்கும் போது மேல் வீடு கீழ் வீடு ரெண்டுமே காலியா இருக்குது சோ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க படத்தையும் முடிச்சுட்டாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்லவர் ஒய்ஃப் மேல உயிரையே வச்சிருக்காரு அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கார் வாங்கினாரு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு என்னதான் தா மேல பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கூட அந்த பொண்ணை பத்தி தப்பாவும் பேசவே இல்ல இப்படி சூப்பரான கேரக்டர் தான் நம்ம ஹீரோ அதே நேரத்துல ஆபீசரை பார்த்தோம்னா ஹீரோவை விட நல்லவர் ஏன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எந்த ஒரு லஞ்சமுமே வாங்காம ஆபீஸ் வண்டியை கூட தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தாம பழைய ஸ்ப்ளெண்டர் வச்சு தான் போயிட்டு இருப்பாரு பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சொல்லி அவ்வளவு சேமிச்சுக்கிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம சொந்த மச்சானதுக்கு கூட ஃபேவர் பண்ணாம நேர்மை நீதி நிக்கிறவர் தான் ஆபீசர் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நல்லவர்னு ப்ரூவ் பண்ணது பிரெக்னென்டா இருக்கிற ஹீரோயின கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்ப்பாரு பாருங்க அது இவங்க ரெண்டு பேரையும் முழுக்க முழுக்க வில்லனாக்குனது ஒரே வார்த்தை ஈகோ இந்த ஈகோ மட்டும் இல்லனா ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸான ஆன ஃபேமிலியா இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாச் ஆகி ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அனுபவிச்சிருக்காங்க சோ ஈகோவை விட்டா ஹாப்பியா இருப்போம்னு சொன்ன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அது மட்டும் இல்லாம இப்படி சூப்பரா இருக்கிற இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணுமா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய்